நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சிட்ருக்க படம் தான் இந்தியன் 2. பொதுவாக இந்தியன் அப்படின்னாவே இந்தியன் தாத்தா கேரக்டர் தான் நமக்கு ஞாபகம் வரும். இந்தியன் தாத்தா அப்படின்னாவே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது அந்த வர்மக்கலை தான். ஸோ வர்மக்கலையால் எதிரிகளை எப்படியெல்லாம் அசால்ட்டாக வீழ்த்தினார் அப்படிங்கிறது தான் அந்த முதல் பாகத்தில் வந்த சிறப்பான அம்சங்கள். அதை எல்லாருமே ரொம்பவே கண்டுகளித்தோம், ரசித்தோம். இப்போது அதே விஷயம் இந்தியன் 2லையும் தொடருது. அதுக்காக கமலுக்கு அந்த வர்மக்கலையை கற்றுக் கொடுக்க கேரளாவிலிருந்து அந்த பிரகாசம் குருக்கள் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வந்திருக்காரு. வர்மக்கலை வல்லுநர், வர்மக்கலை நிபுணர், வர்மக்கலை ஆசான் இப்படி சொல்லிட்டே போகலாம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கமலுக்கு தொடர்ந்து இந்த வர்மக்கலை பயிற்சியை கொடுக்குறாரு. ஏற்கனவே சென்னையில் இருந்த ஒரு சில நாட்களில் கமல் அவர்கள் கடா மீசியோடு நடிச்சிட்டு இருந்தார். அந்த போர்ஷனை முடிச்சங்காட்டி இப்போ மீண்டும் இந்தியன் தாத்தாவாக உருமாறுறாரு இல்லைங்களா. ஸோ அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் ஷேவில் தான் நடிச்சிட்ருக்காரு திருப்பதியில். இப்போது அதே பிரகாசம் குருக்கள் அவர்கள் கமலுக்கு மட்டும் வர்மக்கலை கற்றுக் கொடுக்கல, அந்த படத்தின் ஹீரோயின் காஜல் அகர்வாலுக்கும் அவர் வந்து கற்றுக் கொடுக்காரு. ஸோ ஏற்கனவே காஜல் அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரி சண்டையில் ஈடுபடுறது, அப்புறம் குதிரை ஏற்ற பயிற்சியில் ஈடுபட்டது போன்ற வீடியோக்கள்லாம் வந்து பயங்கர வைரல் ஆச்சு. ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் இப்படி ஃபிட்டாக இருக்காங்களே, ஒரு படத்துக்காக இப்படியெல்லாம் அர்ப்பணிப்பாக இருக்காங்களே அப்படின்னு பயங்கரமாக பாராட்டுகள் அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ அவங்களும் இதே வர்மக்கலையை கற்றுக்கிறதுனால ஒரே டைமில் கமலும் காஜல் அகர்வாலும் வர்மக்கலையை கற்றுக்கிட்டு எப்படியெல்லாம் இந்த படத்தில் ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நினைக்கிற விஷயமே ரசிகளுக்கு கூஸ்பம்ஸாக இருக்குது. ஸோ பார்ப்போம், இந்தியன் 2 படம் நிச்சயமாக அந்த முதல் பாகத்தை விட பல மடங்கு ஒரு அதிரி புதிரியான ஆக்ஷன் படமாக அமையும்னு எல்லோருமே எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக சங்கரும் கமலும் அதை நிறைவேற்றுவார்கள் என்று நம்ம நம்புவோம். ஸோ இந்தியன் 2 படத்தை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.